மார்ச் மாத கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்ச் 15ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்கின்றார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 17ஆம் தேதி என்று மீன ராசிக்கு மாறுகின்றார். மகர ராசியில் சஞ்சரிக்கும் புதன் மார்ச் 11ஆம் தேதி கும்பராசிக்கு மாறுகின்றார். ராகு பகவான் ரிஷப ராசியிலும் கேது பகவான் விருச்சிக ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். செவ்வாய் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். சூரியனுடன் இணையும் சுக்கிரன் மார்ச் 26ஆம் தேதி அஸ்தமனம் ஆகின்றார். மகர ராசியில் குருவும் சனியும் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கின்றார்கள். குரு பகவான் ஏப்ரல் 5ஆம் தேதி கும்ப ராசிக்கு அதிசாரமாக பெயர்கின்றார். அதன் தாக்கத்தை இம்மாதத்தின் பிற்பகுதியில் இருந்தே உணர தொடங்குவீர்கள். இந்த கிரக நிலைகள் மற்றும் ராசி மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம். அன்பான மீன ராசிக்காரர்களுக்கு வரவிருக்கும் மார்ச் மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கொடுக்கும் என்பதை பார்க்கலாம். குரு பகவான் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம் 11ல் சனி பகவான் என மிக பலமாக கிரக நிலைகள் இருக்கின்றது. உங்கள் ராசிக்கு 2ல் சுக்கிரன் இருப்பது மிகச்சிறந்த யோகமாக இருக்கும். ஏனென்றால் சுக்கிரனை குரு பகவான் பார்க்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதி குருவுக்கு ஜென்ம பகை சுக்கிரனை குரு பகவான் பார்வையால் பார்ப்பதால் 2ல் சுக்கிரன் இருந்தாலும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பது விபரீத ராஜயோகத்தை தருகின்றார். பிற்பகுதியில் ராசிக்கு வரும்போதும் செவ்வாயின் பார்வை பெறும்போதும் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இதனால் தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மார்ச் 7ஆம் தேதி கும்ப ராசிக்குள் புதன் வருகின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும். பிள்ளைகளின் கல்வி மற்றும் மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும். உடன் பிறப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவார்கள். வழக்குகளில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலம் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பாக பிரிவினைகளில் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். இந்த மாதம் முதல் பாதி வரையில் சிறந்த பலன்கள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நிலையான நீடித்த வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை காணலாம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இது சிறப்பான மாதமாக இருக்கும். பிள்ளைகளை உங்களின் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது பெற்றவர்களுக்கு நல்லது. குடும்பம், காதல் மற்றும் பண விஷயங்களில் நீங்கள் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதல்கள் உங்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும் விதத்தில் இருக்கும். வெளிநாடு செல்ல விரும்பும் மாணவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பார்கள். உங்கள் உடன் பிறந்த சகோதரருடன் நல்லுறவு மேம்படும். ஆரோக்கியம் சார்ந்த சிறிய பிரச்சனைகள் எழும் வாய்ப்புகள் உள்ளதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் வாழ்க்கையில் அன்பிற்கு முக்கியத்துவம் அளிப்பவர். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் நீங்கள் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான நிலையை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்கள் நட்பு வட்டம் விரிவடையும். உங்கள் வாழ்க்கை துணைக்காக நீங்கள் நேரம் மற்றும் பணத்தை செலவு செய்வீர்கள். என்றாலும் சில சமயங்களில் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். எனவே உங்கள் வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துங்கள். கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டாம். திருமண வாழ்வின் நல் இணக்கத்திற்காக விஷ்ணு பகவானை பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலை, இந்த மாதம் நீங்கள் பண விஷயங்களில் ஆதாயங்களை பெறுவீர்கள். இது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் சற்று ஆறுதலான விஷயமாக இருக்கும். சிலர் குடும்ப தொழிலில் முதலீடு செய்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும். வாகனங்கள் வாங்குவீர்கள். என்றாலும் செலவுகளை நீங்கள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். பட்ஜெட் அமைத்து அதன்படி செலவுகளை மேற்கொள்வது நல்லது. நீங்கள் நிதிநிலையில் முன்னேறுவதற்கு சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். பெண்களுக்கு இம்மாதம் எண்ணங்கள் அனைத்தும் எளிதில் நிறைவேறும். காரியங்களில் வெற்றி உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகலாம். கணவன் மனைவிக்குள் கனிவும் பாசமும் அதிகரிக்கும். புனித தலங்களுக்கு சென்று வர திட்டமிடுவீர்கள். தாயின் உடல்நலம் சீராக இருக்கும்.
உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் செயல்களில் வெற்றி கண்டு மகிழ்வார்கள். பிள்ளைகளால் பெருமைப்படுவீர்கள். பணிபுரியும் பெண்களுக்கு ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் வருவதற்கான அறிகுறிகள் தோன்றும். வேலை வாய்ப்பு, இந்த மாதம் நீங்கள் பணியில் பிரகாசிப்பீர்கள். மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் இருந்து வந்த உறவு சிறப்பாக இருக்கும். அவர்களுடன் ஒரு குழுவாக இணைந்து பணியாற்றி சிறப்பாக செயலாற்றுவீர்கள். இதன் காரணமாக மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் வேலையில் முன்னேற்றம் காணலாம். பணியிடத்தில் உங்கள் நட்பு வட்டம் பெருகும். பணியில் கடுமையாக உழைத்து முன்னேறி வருவீர்கள். நீங்கள் பணியாற்றும் விதம் உங்கள் மேல் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். அதனால் உங்களுக்கு ஊதிய உயர்வும் பரிசும் கிடைக்கும். உங்களிடம் இருக்கும் பணத்தை ஒரே தொழிலில் முதலீடு செய்ய வேண்டாம். அதை பிரித்து முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் தொழில் விரிவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நீங்கள் வெளிநாடு தொடர்பான தொழில் செய்பவர் என்றால் அதன் மூலம் லாபத்தை காணலாம். ஆபத்தான முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டாம். நீடித்த லாபம் இல்லை என்று வருத்தப்படுவதை தவிர்த்து உங்களுக்கு வரும் பணத்தை எதிர்கால நலன் கருதி சேமித்து வைப்பதுதான் நல்லது. தொழில் வல்லுநர்கள், மீன ராசி தொழில் வல்லுநர்கள் சுறுசுறுப்பாக செயலாற்றுவார்கள். தொழில் மாற்றம் செய்ய வேண்டி விருப்பம் இருப்பவர்கள் நன்மை தீமைகளை நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவுகளை எடுப்பது கச்சிதமாக இருக்கும். உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை நீங்கள் நன்கு அறிந்து நடந்து கொள்வதன் மூலம் சிறப்பாக பணியாற்ற முடியும். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்கு சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது கவனத்தை செலுத்த வேண்டும். சிறிய உடல் உபாதைகள் வந்தாலும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது. மாசு காரணமாக உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளதால் நேரம் கிடைக்கும் போது ஓய்வை எடுத்துக்கொள்வது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பதற்கு சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள். காலையில் எழுந்து நீராடிய பின் சூரியன் நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபட்டு வாருங்கள். பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் இரவு நேர பயணத்தில் கவனச்சிதறல் இல்லாமல் வாகனத்தை இயக்க வேண்டும். பயணத்தின் பொழுது உங்கள் உரிமைகளை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். அவர்களின் எதிர்காலம் நம்பிக்கை தரும் வகையிலும் பிரகாசமாகவும் இருக்கும். உங்கள் கனவுகளை நனவாக்கும் விதத்தில் நம்பிக்கையுடனும் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தேர்வுகளை சிறப்பாக எழுதி நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் பெற்றுத்தருவீர்கள். கல்வி உதவித்தொகை வேண்டி விண்ணப்பித்திருந்தால் அது விரைவில் உங்களுக்கு கை கொடுக்கும். கல்வியில் முன்னேற்றம் அடைவதற்கு குரு பகவானை பூஜை செய்து வாருங்கள். சுப நாட்கள் என்று பார்த்தால் 1, 2, 3, 4, 5, 24, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக விளங்கும். இந்த நாட்களில் தொழில் தொடங்கவும் புண்ணிய தலங்களுக்கு செல்லவும் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம். கவனமுடன் இருக்க வேண்டிய நாட்கள் என்று பார்த்தால் 7, 10, 12, 15, 22 ஆகிய நாட்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாட்களில் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுதும் வழுவழுப்பான தரைகளில் நடக்கும் பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரம், வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு குரு கவசம் பாடி குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நேதீபம் ஏற்றியும் வெற்றிலை மாலை சாற்றியும் வழிபட்டு வாருங்கள். உங்களால் முடிந்தால் வயதானவர்களுக்கு அன்னதானம் மற்றும் ஆடை தானத்தை எழுதியுங்கள். குடும்பத்துடன் குலதெய்வ பிரார்த்தனைகளை மேற்கொள்ளுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எல்லாவித நன்மைகளையும் அளிக்கும் மாதமாக இருக்கும்.